ஏ திரு ஸ்டூடெண்ட், இன்னைக்கு நாம் காமர்ஸ் ஃபோர்த்து லெசனில் ஒரு ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை பற்றி பார்க்க போகிறோம். கவனிங்க, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ரெக்யூசிட்ஸ் ஃபார் தி ஆக்சிலரேட் டெவலப்மெண்ட் ஆஃப் அன் எக்கனாமி இஸ் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எ டைனாமிக் அண்ட் எ ரெசிலியன் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஒரு நாட்டில் பொருளாதார முன்னேற்றத்திற்கு, துரிதமான பொருளாதார முன்னேற்றத்திற்கு இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட், நிதி சந்தை பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பான செழிப்பான நிதி சந்தை தேவைப்படுது. ஏன்னா ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை ஆக்சிலரேட் டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கனாமி, ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை மிக வேகமாக உயர்த்துறதுக்கு எது தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டன்ட் ஆஃப் எ டைனாமிக் அண்ட் எ ரெசிலியன்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட், சுறுசுறுப்பான மற்றும் செழிப்பான ஃபினான்ஷியல் மார்க்கெட் தேவைப்படுது. எ ஃபினான்ஷியல் மார்க்கெட் இஸ் ஆஃப் கிரேட் யூஸ் ஃபார் எ கண்ட்ரி அஸ் இட் ஹெல்ப்ஸ் த எக்கனாமி இன் தி ஃபாலோயிங் மேனர். அது பின்வரும் வகையில் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு இது பயன்படுது. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட் எப்படி பார்த்தீங்கன்னா சேவிங் மொபிலைசேஷன் சேமிப்பை பெருக்குதல். ஃபினான்ஷியல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சேமிப்பை பெருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சேமிப்புனா நம்ம நாட்டில் ஃபஸ்ட் என்னன்னே தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பேங்க்கு இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சேவிங்னா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சது. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்தியாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட்லி எல்லாருமே சேவிங் பற்றி தெரிய ஆரம்பிச்சிது. எல்லாருமே பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறாங்க. அதேமாதிரி இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் சேவிங் போட்டிருக்காங்க. சேவிங் மொபிலைசேஷன்ஸ் அப்டைனிங் ஃபண்ட் ஃப்ரம் தி சேவர் ஆர் சர்ப்ளஸ் யூனிட் சச் அஸ் ஹவுஸ் ஹோல்டு இண்டிவிஜுவல்ஸ் பிஸ்னஸ் ஃபார்ம் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் கவர்மெண்ட்ஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோ ப்ளே பை ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஃபினான்ஷியல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா சேவர்ஸ் முதலீட்டாளர்கள், அடுத்து ஹவுஸ்ஹோல்டு இண்டிவிஜுவல் வீட்டில் இருக்கக்கூடிய தனி நபர்கள்கிட்ட இருக்கக்கூடிய தேவைக்கு அதிகமாக அவங்ககிட்ட இருக்கக்கூடிய உபரி பணம், அடுத்து கவர்மெண்ட் செக்டர்ஸ் பப்ளிக் செக்டர் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்டைன் பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணுறாங்க. இதன் மூலயமா கலெக்ட் பண்ணி அவங்க சேவிங் பண்ணுறாங்க, சேமிப்பை பெருக்கும் பணியை செய்கிறாங்க. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட். ஃபினான்ஷியல் மார்க்கெட் ப்ளே எ கீ ரோல் இன் அரேஞ்சிங் தி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட் தஸ் கலெக்டட் இன் தோஸ் யூனிட் விச் ஆர் இன் நீடட் ஆஃப் தி சேம். ஃபினான்ஷியல் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ப்ளே எ கீ ரோல், மிக முக்கியமான பங்காற்றுறாங்க. எதில் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அமௌண்ட்டை இருக்கிறவங்ககிட்டருந்து கலெக்ட் பண்ணி இல்லாதவங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க. அதன் மூலிமா பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள் செய்யக்கூடிய பணிக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. நேஷ்னல் க்ரோத் ஃபினான்ஷியல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா தேசிய வளர்ச்சி அடையிறதுக்கு பங்கு வகிக்கிறாங்க. ஃபினான்ஷியல் மார்க்கெட் கான்ட்ரிபியூட் டு நேஷ்னல் க்ரோத் பை என்ஷூரிங் அன்ஃபிட்டட் ஃப்ளோ ஆஃப் சர்ப்ளஸ் ஃபண்ட் டு டெஃபிசிட் யூனிட். ஃபினான்ஷியல் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு, தேசிய வளர்ச்சிக்கு அவங்க வழிவகுக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து இருக்கிற இடத்துலேருந்து வாங்கி டெஃபிசிட் பற்றாக்குறையான இடத்திற்கு கொடுக்கறதுனால ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட் ஃபார் ப்ரொடக்டிவ் பர்பஸ், அந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவ் பர்பஸ் உற்பத்தி சார்ந்த துறைக்கு பயன்படுத்த முடியுது, இஸ் ஆல்சோ மேட் பாசிபிள் உற்பத்தி துறைக்கு பயன்படுத்துறதுக்கு வழிவகுக்குது. இட் லீட் டு ஓவரால் எக்கனாமிக் க்ரோத், உற்பத்தி துறையில் பயன்படுத்தும் போது நம் நாட்டில் உற்பத்தி அதிகரிக்குது, உற்பத்தி அதிகரிக்கிறதுனா வேலை வாய்ப்பு அதிகரிக்குது, எல்லாருக்கும் வருமானம் கிடைக்குது. இதன் மூலிமா பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுடைய எக்கனாமிக் க்ரோத் ஆகுது, பொருளாதாரமும் முன்னேற்றம் அடையுது. அது என்டர்பிரினர்ஷிப் க்ரோத் தொழில் முனைவோர் வளர்ச்சி. இப்போ நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் பல கோடி மக்கள் தொகை இருக்குது, எல்லாருக்குமே அரசாங்கத்தால் வேலை கொடுக்க முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா படித்த இளைஞர்கள் சரி படிக்காதவங்களும் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதேனும் ஒரு சுய தொழில் செய்ய விரும்புகிறாங்க. அப்படி
நினைக்கக்கூடிய அந்த நபரை தான் நம்ம என்ன சொல்றோம், என்டர்பிரனர்ஷிப் சொல்கிறோம். சுயதொழில் செய்கிறவங்க, தொழில் முனைவர்கள், மற்றவங்ககிட்ட போய் வேலை செய்யாமல் நாமளே ஒரு சொந்தமாக ஒரு தொழில் செய்யலான்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்கள என்னன்னு சொல்கிற நம்ம என்டர்பிரனர்ஷிப் சொல்கிறோம். இந்த மாதிரி தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, கான்ட்ரிபியூட்டிவ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், இந்த அவங்களுக்கு நிதி வசதி ஏற்படுத்தி தராங்க. அப்படி நிதி வசதி ஏற்படுத்தி தரதன் மூலிமா அவங்க ஒரு குறிப்பிட்ட தொழிலை ஸ்டார்ட் பண்ணி அவங்க டெவலப் ஆகிறாங்க. ஃபினான்ஷியல் மார்க்கெட் கான்ட்ரிபியூட் டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி என்டர்பிரனரல் கிளாஸ் பை மேக்கிங் அவைலபிள் தி நெசசரி ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ், அவங்களுக்கு தேவையான போதுமான அந்த நிதி வளங்களை, நிதி ஆதாரங்களை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், தொழில்துறை மேம்பாடு, ஒரு நாட்டில் தொழில்துறை மேம்பாட்டுக்கு இவங்க பங்கு வகிக்கிறாங்க. த டிஃப்ரெண்ட் காம்போனன்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஹெல்ப்ஸ் அண்ட் ஆக்சிலரேட் க்ரோத் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் எ கண்ட்ரி அண்ட் தஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு ரைஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் த சொசைட்டி வெல்பீயிங். நிதி சந்தையில் இருக்கக்கூடிய பல்வேறு கூறுகள் பார்த்திங்கன்னா, ஆக்சிலரேட் க்ரோத் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலை மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. தஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு ரைஸ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் த சொசைட்டி வெல்பீயிங், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரமும் அதன் மூலயமா உயருதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை தரமும் உயருது. அடுத்தது நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட், நிதி சந்தையின் பணிகளை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட், இன்டர்மீடியரி ஃபங்க்ஷன்ஸ், இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, ஒன்று இன்டர்மீடியட் ஃபங்க்ஷன், இன்னொன்று ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. இன்டர்மீடியட் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிசோர்ஸ், ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஃபெசிலிட்டேட் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரியல் எக்கனாமிக் ரிசோர்ஸ் ஃப்ரம் லெண்டர் டு அல்டிமேட் பாரோவர்ஸ். ஃபினான்ஷியல் மார்க்கெட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வள ஆதாரங்களையே வள ஆதாரங்களை என்ன பண்ணுறாங்க, பரிமாற்றம் செய்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறவங்ககிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கி லெண்டர்ஸ்கிட்ட இருந்து அதை பாரோவர்ஸ், வாங்குறவங்களுக்கு பணம் இல்லாதவங்களுக்கு பரிமாற்றம் செய்கிறாங்க. அல்டிமேட் பாரோவர், லெண்டர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா கொடுக்குறவங்க, பாரோவர்ஸ்னால் வாங்குறவங்க, இருக்கிறவங்ககிட்டருந்து வாங்கி பணத்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுதான் நான் சொல்கிறேன், வள ஆதாரங்களின் பரிமாற்றம் சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ஹான்சிங் இன்கம், வருவாயை அதிகரித்தல். அவங்க என்ன பண்ணுறாங்க, வருவாயை அதிகரிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் மார்க்கெட் என்ஹான்சிங் இன்கம், வருவாயை அதிகரித்தல். ஃபினான்ஷியல் மார்க்கெட் அலோ லெண்டர்ஸ் இயன் இன்ட்ரெஸ்ட் டிவிடன் அண்ட் த சர்ப்ளஸ் இன்வெஸ்டிபிள் ஃபண்ட்ஸ் அண்ட் தஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு தி என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் தி இண்டிவிஜுவல் அண்ட் தி நேஷனல் இன்கம். ஃபினான்ஷியல் மார்க்கெட் அலோ லெண்டர்ஸ் டு இயன் இன்ட்ரெஸ்ட் டிவிடன், ஃபினான்ஷியல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லெண்டர்ஸ் பணம் கொடுக்குறாங்களே, உபரியாக இருக்கக்கூடிய பணத்தை அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, டிவிடெண்ட் கிடைக்குது. இது அவங்களுக்கு ஒரு வகையான வருமானம், அவங்க இன்வெஸ்டாக இருக்க வருமானம் கிடைக்குது. அது அவங்களுடைய வருமானம் நம் நாட்டுக்கு அது பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்கம்மாக மாறுது. அடுத்தது ப்ரொடக்டிவ் யூசேஜ் ஆக்கப்பூர்வ பயன்பாடு. ஃபினான்ஷியல் மார்க்கெட் அலோ ஃபார் தி ப்ரொடக்டிவ் யூஸ் ஆஃப் த ஃபண்ட் பாரோட் அண்ட் தஸ் என்ஹான்சிங் தி இன்கம் அண்ட் தி கிராஸ் நேஷ்னல் ப்ரொடக்ஷன்ஸ். ஃபினான்ஷியல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவ் பர்பஸுக்காக அந்த ஃபண்டை யூஸ் பண்ணுறதுனால ஒரு நாட்டில் தேசிய உற்பத்தி, ஒரு நாட்டுடைய தேசிய மொத்த உற்பத்தி அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டுடைய வருமானமும் அதிகரிக்குது, அந்நாட்டுடைய தேசிய மொத்த உற்பத்தியும் அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ஹான்சிங் தி இன்கம் அண்ட் தி கிராஸ் நேஷ்னல் ப்ரொடக்ஷன்ஸ், ஒரு நாட்டுடைய வருமானமும் தேசிய மொத்த உற்பத்தியும் அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. கேபிட்டல் ஃபார்மேஷன்ஸ், மூலதன உருவாக்கம். ஃபினான்ஷியல் மார்க்கெட் ப்ரொவைட் எ சேனல் த்ரூ விச் நியூ சேவிங் ஃப்ளோ டு எயிட் கேபிட்டல் ஃபார்மேஷன் ஆஃப் எ கம்பெனி.
மூலதன உருவாக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க வழிவகுக்கிறாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய சேமிப்பு ஓட்டம் நியூ சேவிங் ஃப்ளோஸ் மூலமா அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஃபார்மேஷனை உருவாக்குறாங்க ப்ரைஸ் டிட்டர்மினேஷன்ஸ் ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் விலை நிர்ணயம் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அலோ ஃபார் தி டிட்டர்மினேஷன் ஆஃப் தி ப்ரைஸ் ஆஃப் த ட்ரேடட் ஃபினான்ஷியல் அசட் த்ரூ தி இன்ட்ராக்ஷன் ஆஃப் பையர் அண்ட் செல்லர் ஃபினான்ஷியல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா வாங்குறவங்களையும் விற்கிறவங்களும் ஒருங்கிணைத்து அவங்க பேசுகிறதன் மூலமாக பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு இன்ட்ராக்ஷன் ஏற்படுது அதன் மூலமாக பார்த்திங்கன்னா அவங்க ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் விலை நிர்ணயம் செய்கிறாங்க சேல்ஸ் மெக்கானிசம் விற்பனை வழிமுறைகள் விற்பனை வழிமுறைகள் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ப்ரொவைட் ஏ மெக்கானிசம் ஃபார் செல்லிங் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட் பை அன் இன்வெஸ்டர் ஸோ அஸ் டு ஆஃபர் த பெனிஃபிட் ஆஃப் மார்க்கெட்டபிலிட்டி அண்ட் லிக்விடிட்டி ஆஃப் சச் அசட் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ப்ரொவைட் ஏ மெக்கானிசம் ஆஃப் செல்லிங் ஃபினான்ஷியல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நிதி சந்தை பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸுடைய ஃபினான்ஷியல் அசட் சொத்துக்களை நிதி சொத்துக்களை விற்கிறதுக்கு பல்வேறு வகையில் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படி ஹெல்ப் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஆஃபர்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் மார்க்கெட்டபிலிட்டி அண்ட் லிக்விடிட்டி ஆஃப் சச் அசட் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அசட் பார்த்திங்கன்னா லிக்விடிட்டிஸ்னால் நீர்மத்தன்மை சீக்கிரமாக காசாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது சேல்ஸ் மெக்கானிசம் இன்வெஸ்டர்ஸோடைய அசட்டை குயிக்காக சீக்கிரமாக விற்கிறதுக்கு ஒரு வழி ஏற்படுத்துகிறாங்க இன்ஃபர்மேஷன்ஸ் தகவல் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி பார்ட்டிசிபெண்ட் இன் தி ஃபினான்ஷியல் மார்க்கெட் ரிசல்ட் இன் தி ஜென்ரேஷன்ஸ் அண்ட் தி கான்சிக்வன்ட் டெஸ்மினேஷன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு தி வேரியஸ் செக்மெண்ட் ஆஃப் தி மார்க்கெட் ஸோ அஸ் டு ரெடியூஸ் தி காஸ்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட் த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் பங்கு பெறக்கூடிய அந்த நபர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய தகவல்களை திரட்டுறதில் இருக்கிறாங்க இதனால் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட் ஃபினான்ஷியல் அசட்ஸோடைய காஸ்ட் ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ் நிதி சார்ந்த பணிகள் அடுத்தது நிதி சார்ந்த பணிகள் ப்ரொவைடிங் தி பாரோவர் வித் ஃபண்ட்ஸ் வாஸ் டு எனேபிள் தம் டு கேரி அவுட் தேர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நிதி சந்தை பாரோவர்ஸ்கிட்டேருந்து பணத்தை வாங்கி பணம் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுக்கறதுனால அந்த ஒரு குறிப்பிட்ட கம்பெனி அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் முதலீட்டு திட்டங்களை செயல்படுத்த முடியுது அவங்களுக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கும் அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு வழிவகுக்கிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட் அடுத்தது ப்ரொவைடிங் தி லெண்டர்ஸ் வித் ஏர்னிங் அசட் ஸோ அஸ் டு எனபிள் தம் ஏர்ன் வெல்த் பை டெவலப்பிங் அசட் இன் ப்ரொடக்டிவ் வெஞ்சர் ப்ரொவைடிங் தி லெண்டர் வித் ஏர்னிங் அசட் பணம் வழங்குறாங்க லெண்டர்னு பணம் கொடுக்குறவங்க அந்த பணம் கொடுக்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் சொத்துக்களை வாங்குறதுக்கு வழி ஏற்படுத்தி தராங்க ஏர்னிங் அசட் ஸோ அஸ் டு எனபிள் தம் டு ஏர்ன் வெல்த் பை டெவலப்பிங் தி அசட் இன் ப்ரொடக்டிவ் வெஞ்சர் அடுத்தது ப்ரொவைடிங் லிக்விடிட்டி இன் தி மார்க்கெட் ஸோ அஸ் டு ஃபெசிலிட்டேட் ட்ரேடிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் ப்ரொவைடிங் லிக்விடிட்டி இன் தி மார்க்கெட் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இவங்க ஃபினான்ஷியல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நீர்மத்தன்மையை ஏற்படுத்தி தராங்க இந்த நீர்மத்தன்மைனா என்னென்னு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பணமாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது ஸோ அஸ் டு ஃபெசிலிட்டேட் ட்ரேடிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் இதன் மூலமாக பார்த்திங்கன்னா நிதி வணிகம் செய்கிறதுக்கு உதவுறாங்க நிதியை வணிகம் செய்கிறதுக்கு இவங்க உதவுறாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ இஷ்யூ மார்க்கெட்டுக்கும் செகண்டரி மார்க்கெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பிட்வீனை பற்றி நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ